Hi friends, welcome to ILLAM. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு DIY வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஒரு பேங்கிள் ஆர்கனைசரை நம்ம எப்படி வீட்ல செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மிங்க. நம்மளே ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். அதுவும் ஒரு 5 நிமிஷத்திலேயே இந்த ஆர்கனைசர் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிரலாங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு தாங்க அந்த ஆர்கனைசர் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து கார்ட்போர்ட் டியூப். இது வந்து ஸ்டேஷ்னரி கடைகளில் கிடைக்கும். ஆனால் எனக்கு வந்து நான் ஆன்லைனில் வந்து வால் ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை இதில் தான் அவங்க பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் இந்த ஆர்கனைசர் செய்ய போகிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட ஹூக் வீடியோஸ்லேயே நான் இதை சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல தாங்க இதை நான் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். தேவையான அளவு நான் இதை கட் பண்ணியிருக்கேன் இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அதில் ரெண்டு ஹோல் போட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டேன். இதில் இன்னும் ஒரு 4-5 பேங்கிள் செட்டு கூட நம்ம போடலாங்க. இந்த ஆர்கனைசர் வந்து எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிச்சு, அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் எனக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபெவிகால் வந்து தடவியிருக்கேன். இப்போ வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரோலில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் பேஸ்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு தேவையானது இப்போ ரெடி பண்ணிட்டோம். நீட்டாக அந்த கார்ட்போர்டில் வந்து நம்ம கலர் பேப்பர் ஒட்டியாச்சுங்க. இப்போ அது வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதில் வந்து ரெண்டு ஹோல் போட்டிருந்தேன். அந்த ஹூக்கில் மாட்டுறதுக்காக நான் ரெண்டு ஹோல் போட்டிருக்கேன். அதையும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பேங்கிள் மாட்டி அந்த ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிடலாம். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே ரொம்ப சீக்கிரமான நேரத்தில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஆர்கனைசர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நான் எல்லா வகையான பேங்கிள்ஸும் போட்டுட்டேன். இன்னும் நிறைய இடம் இருக்குங்க. இன்னும் ஒரு 5-6 செட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். எடுக்கிறதும் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்கு வந்து செலவு எதுவும் ஆகாதுங்க. வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே நம்ம செஞ்சிடலாம். இந்த ஐடியா எனக்கு வந்ததுக்கு ரீசன் வந்து, இந்த கபோர்டில் வந்து எனக்கு வந்து ஒரு 1.5 அடிக்கு வந்து இதோட லென்த் இருந்துச்சு. அப்போ வந்து வெர்டிக்கல் ஃபேஸ் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஐடியாவை நான் யூஸ் பண்ணேன். இன்னொரு ரீசனும் இருக்குது. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நம்ம அவசரமாக எங்கேயாவது கிளம்பும் போது, இது பாக்ஸில் இருக்குது அப்படின்னா இதை தேடி எடுத்தெல்லாம் போட்டுட்டு கிளம்ப மாட்டோம். நான்லாம் மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பேன். அதனால தான் இந்த ஐடியாவை நான் இது பண்ணேன். எப்படினாலும் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து ஓப்பன் பண்ணி தான் ஆகும் கிளம்பும் போது வெளியில். அப்போது நம்மளுக்கு தேவையானதை அப்போயே பார்த்து எடுத்து போட்டுட்டு கிளம்பி போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி புது புது ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.